சூடாக இருக்கு. ஸோ இது வரைக்கும் நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த பிரியாணி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. குட்டி இருக்கும் பாருங்க, பரோட்டா ஒரு மலை மாதிரி இருக்குது, குட்டி மலை பாருங்க. என் மூஞ்சி தரதா பார்த்தீங்கன்னா, என் மூஞ்சி தர அளவுக்கு அவ்வளோ பெரிய ஹோட்டல் இருக்கு. எப்படி சாப்பிடணும்னா, இந்த சீரா ஊற்றி நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு சாப்பிடணும், டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஹாய் காயஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஹோட்டலுக்கு வந்துடும் சோ. அந்த ஹோட்டலோட நேம் வந்து தேசி தலாக் ஹோட்டல். ஹோட்டலோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, புஷ்கர் ரோடு மதுரா அப்பார்ட்மெண்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ உண்மையில் யாராச்சும் நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, இந்த ஹோட்டலுக்கு வந்து விசிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ஸோ ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஸோ வந்த பிறகு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சாப்பாடு பார்த்து ரேஸ்ட்டு பண்ணிருக்கேன். அந்த மூணு கடிகளே அது பயனாளி பைஸ் அது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே கிரேவியா ரைஸ் தான் கொஞ்சம் தனியாக இருக்கு, மற்றபடி நெச்சல்லாம் நல்லா இருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டு சொல்றேன், லைட்டா ஸ்வீட்னஸ் இருக்கு, அண்ட் கொஞ்சம் லைட்டா மைல்டு காரம் இருக்கு. கரெக்டான உப்பு போட்டிருக்காங்க, கரெக்டான மசாலா போட்டிருக்காங்க, அண்ட் புதினா கூட கார்னிஷ் பண்ணுறாங்க. அப்படின்னா பீஸ் பார்த்தீங்கன்னா பீஸ் கச்சி பார்க்குறேன், பீஸ் பார்த்தீங்கன்னா அது பஞ்சு மாதிரி இருக்கு, சூடாக இருக்கு. பீஸ் கூட ஜூஸியாக இருக்கு. ஸோ மற்றபடி சிக்கன் சாப்பிட்டா வந்துருக்கு, ரைஸ்டா கொஞ்சம் தெரிய ரைஸ் கொஞ்சம் தனியாக இருக்கு. ஸோ மற்றபடி எல்லாம் பிரியாணி ஓகே சாப்பிட்டு ஸோ இது வரைக்கும் நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த பிரியாணி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ஹோட்டலை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. மற்றபடி டேஸ்ட்டு அதே தான், கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கு. ஸோ அதுக்கு அந்த டிஃப்ரென்ஸுக்கு காரணமாக நடந்திருக்கேன். மற்றபடி ஓகே, சூப்பராக இருக்கு, கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கு, சிக்கன் கூட ரொம்ப சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு, சூப்பராக வந்து போய் ரைஸ் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரெண்டு பரோட்டா சொல்லிக்கிறோம், ஸோ அதையும் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுறேன், வெயிட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னா, நம்ம கர்நாடகா ஸ்டேட்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக வெள்ளம் போடுவாங்க, அதுக்குள்ளே வெள்ளம் போட்டு இருக்கிற மாதிரி இல்லாது. ரைஸ் வந்து மிஷேர்வா இருக்கு, டயர் பச்சடி எல்லாம் இன்னும் தெரியல, பரோட்டா இருக்கு,
அப்படியே அந்த எக் பப்ஸ் மாதிரி அவ்வளவு குருபுருன்னு இருக்கு. அப்படியே வச்சா அந்த லைட்டா இருக்கு. தேவி கூட சாப்பிடும் போது கொஞ்சம் சண்டை இருக்குது. மற்றபடி பாட்டு பார்த்தாச்சு. பாட்டை மட்டும் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு. அந்த கிரேவி கூட சாப்பிடும் போது கொஞ்சம் அந்த கிரேவி வந்து டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு பரோட்டாவில். ஸோ மற்றபடி ஓகே தான். நல்லா சாப்பிட்டா இது மாதிரி நல்லா இருக்கு. கிரேவி தான் வந்து கொஞ்சம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கிறேன்.